ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், ஹவுஸ் ஃப்ளாட், ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட், பையிங் அண்ட் சேலிங், காண்டாக்ட் மை நம்பர். பண்ணை நிலம், விவசாய நிலம், வீட்டுமனை, வீடு வாங்க விற்க சிறந்த முறையில் வாங்க விற்க தொடர்பு கொள்ளவும் 7010355 1714. ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், காமிச்சிருக்கேன் பாருங்கள், கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட லேண்டை வந்து பை பண்ணணுன்னாலும் இல்லை சேல்ஸ் பண்ணணுன்னாலும் வாங்கவும் செய்கிறோம், விற்கவும் செய்கிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட ரொம்ப நாள் லேண்டு வந்து சேல்ஸ் ஆகாமே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேபடியே உங்கள் லேண்டை வந்து நீங்கள் நல்ல லேண்டாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்டு, வீட்டு மனை, ஏதாவது வந்து ஒரு சூப்பரான லேண்டு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய, நல்ல நீர் வளமாக, தண்ணி வளமும் நல்ல செழுமையாக இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, வீடு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடு இருக்குது, நல்ல பெரிய கிணறு, பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க இந்த லேண்டில். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயினாக இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வளமும் வீடு இருக்குது, ஃபுல்லாக நல்ல பெரிய கிணறு, உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராதுங்க. மெயின் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் ரோடும் தான் வந்து மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த லேண்டில் வந்து இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனராக, எந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருக்குது, கிணறு எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, டெப்த்தில் இருக்குது, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதேபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ரிலேட்டிவ், யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃபார்ம் லேண்டு, வீட்டு மனை, எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் எனக்கு கால் பண்ணி வந்து சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். சரியா ஃப்ரெண்ட், சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல பெரிய வீடுங்க உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குங்க. தனி பாத்ரூமும் இருக்குது, படிக்கட்டெலாம் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு தனியாக வந்து சர்வீஸ் இருக்குங்க, வீட்டுக்கு ஒரு தனி சர்வீஸ் இருக்குது, கிணறுக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி செப்பரேட்டாக பாத்ரூமும் இருக்குது, ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு 550-600 ஸ்கொயர் ஃபீட் வருங்க உங்களுக்கு. போட்டிக்கோ, வீடு, பாத்ரூம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு 550-600 ஸ்கொயர் ஃபீட் வரும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி நல்லா பீஸ்ஃபுல்லாக தங்கலாங்க இந்த வீட்டில். கொஞ்சம் பெரிய வீடு தான், லாக் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காமிக்க முடியல. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ பவுண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா வந்து கரெக்டாக 3.5 ஏக்கர் இருக்குங்க. 3 ஏக்கர் 47 சென்ட் வருங்க கரெக்டாக. லேண்டு ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் பெரிய ரோடு, பைக்கு போது பாருங்கள், அதுதான் நல்லா பெரிய ரோடு. பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு ஒரு 50-60 அடி ரோடுங்க அது. அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 150-200 அடியிலே பார்த்திங்கன்னா இந்த லேண்டு இருக்குங்க. பஸ் போகிற ரூட்டு நல்ல பெரிய ரோடு, 60 அடி ரோடு. நம்மளுக்கான தார் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஃபீட் தார் ரோடுங்க. நீங்கள் அந்த பஸ் ரூட்லேருந்து ஜஸ்ட்டு இறங்கி வாக்கப் டிஸ்டன்ஸில் ஒரு 200 அடி வந்தீங்கனாலே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாங்க. கிணறு வந்து நல்ல செழுமையான கிணறுங்க, பார்க்குறதுக்கே நல்ல சூப்பராக இருந்தது கிணறு. அந்த முட்டை கிணறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், நல்லா ரவுண்டு கிணறு, முட்டை கிணறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரியான கிணறுங்க. கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராது, ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 3 ஏக்கருக்கு நெல் பயிர் போடணுன்றது அது சாத்தியமான விஷயமே இல்லை. நல்ல தண்ணி வளம் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 3 ஏக்கர் 5 ஏக்கர்லாம் நெல் பயிர் போட முடியும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தண்ணி வளம் வந்து இந்த லேண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ வந்து நல்ல லேண்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அக்ரிகல்ச்சர் பியூராக வந்து நான் அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 92 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து 58 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 1 ஹவர் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1/2 ஹவரில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ லேண்டு பார்க்குறதுக்கே நல்ல பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குங்க. இந்த லேண்டில் வந்து ஒரு பெரிய கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பைப் லைன் போட்டிருக்காங்க. லேண்டு சுற்றி பவுண்ட்ரி ஃபுல்லாக சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து பைப் லைன் வந்து போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா ஒரு 550-600 அடி பார்த்தீங்கன்னா, 600 ஸ்கொயர் ஃபீட்டில். இப்போ ரீசெண்டாக கட்டின வீடு தாங்க, ரொம்ப பழைய வீடு அது மாதிரிலாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி கட்டின வீடு தான் அது, பில்டு பண்ண வீடு தான் அது. ஸோ நெல் பயிர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு பச்சை பசேல்னு நல்லா வந்து பயிரெலாம் நல்லா ஏறி இருக்குங்க. ஸோ அவங்க நம்ம லேண்டுக்கு சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி மடிச்சிருக்காங்க, டிராக்டரு காரு. ஸோ அது மாதிரி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர்லேயே வந்து சின்ன ரோடு மாதிரி மடிச்சிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லேண்டாக இருக்குங்க. ஸோ கரெக்டாக வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உத்திரமேரூர் நியர்பைலே இருக்குங்க. கண்டிப்பாக செங்கல்பேட்டு உத்திரமேரூர்லாம் பார்த்தீங்கன்னா, உத்திரமேரூர் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த லேண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10-15 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உத்திரமேரூருக்கு போயிடலாங்க. செங்கல்பேட்டு ஒரு 20 நிமிஷம் 1/2 ஹவருக்குள்ளே ஆகுங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் 60 அடி ரோடு, நல்லா பெரிய ரோடு உங்களுக்கு, 50 அடி 60 அடி ரோடு, பஸ் போர் ரூட்டு. அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குங்க. ஸோ டோட்டலாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஏக்கர் 47 சென்ட் இருக்குங்க, 3 ஏக்கருக்குள்ளே வரும். ஓனருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான், ஒருத்தர் தான் வந்து சைன் போடுற மாதிரி வரும் லீகலாக. எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க, கிளியரான டைட்டில் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, உத்திரமேரூர் நியர்பைலே இருக்குங்க. லேண்டு வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. வீட்டோடு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருந்தாலும் போதும், 400 இருந்தாலும் போதும், கொஞ்சம் சின்ன வீட்டோட பாத்ரூமோடு இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது பாத்ரூமும் இந்த பாத்ரூம் தான், இப்போ தான் கட்டியிருக்காங்க, பில்டு பண்ணி எல்லாம் அப்படி புதுசாக இருக்குது. உங்களுக்கு வீடு பார்க்குறதுக்கே அப்படி நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வீட்டோடு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த லேண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு, நல்ல சூட்டபுளான லேண்டாக இருக்குங்க. உங்களுக்கு தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. தார் ரோட் டச்சு ஃப்ரண்டேஜ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 300-350 அடிக்கு மேலே இருக்குங்க ஃப்ரண்டேஜ். உங்களுக்கு நல்லா டேங்க்லாம் வச்சு ஃபுல்லாமே வீடு வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேலே வாட்டர் டேங்க்கு, ஃபுல்லாக குழா கனெக்ஷனு, பைப் லைன் கனெக்ஷன் எல்லாமே போட்டாங்க வீட்டுக்கு. தனி போரும் இருக்குது வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் கிணறு இருக்குது, தனி கிணறுக்கு தனி ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது, போர் இருக்குங்க. வீட்டுக்கும் வந்து டேங்க் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணலாங்க. இந்த வீட்டில் தங்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். நீர்வளமும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து நீங்கள் எது போட்டாலும் வந்து எடுக்கலாம். நெல் பயிர் போட்டாலும் சரி, கரும்பு போட்டாலும் சரி, உளுந்து, எள், தேக்கு மரம், மகோகனி மரம், சவுக்கு மரம், நீங்கள் எந்த பயிர் போட்டாலும் இந்த லேண்டில் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணலாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயினான 2-3 விஷயம் வந்து இந்த லேண்டில் எல்லாமே இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வளம், வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த லேண்டில் வந்து நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு அந்த கிணறு வந்து கண்டிப்பாக ஒரு 8-10 ஏக்கர் தாராளமாக பாயுங்க, அந்த கிணறு தண்ணி பாயும் உங்களுக்கு. ரெண்டாவது மெயின் வந்து தார் ரோட் டச்சிலேயே இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோடு இருக்குது, அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த லேண்டு வந்து வீட்டோடு இருக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150-200 அடி தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 200 அடியிலே நீங்கள் வந்து பஸ் போகிற ரூட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும், ஒரு 400-500 மீட்ரு தான் வரும். ஸோ பஸ் போகிற ரூட்டும் வந்து உங்களுக்கு நியர்பைலே இருக்குது, ஒரு 1/2 hour ஒரு பஸ் இருக்குது. பெரிய ஜங்ஷன், பெரிய ஊர், அதான் பெரிய டவுனுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தரமேர் வந்து பெரிய நியர்பை டவுனாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் எனக்கு கால் பண்ணிவிட்டு சைட்டி சீட் வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. லேண்டு வந்து நல்லா க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்குங்க. எந்த பயிர் வேணாலும் போடலாம் இந்த லேண்டில். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 67 லட்சம் சொல்கிறாங்க. 3 ஏக்கர் வந்து எல்லாமே சேர்த்து வீடோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 68 லட்சம் சொல்லி ஃபைனல் ரேட் வந்து 67 லட்சம் சொல்கிறாங்க. 67 லேக் வந்து ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ நெகஷியபிள் பண்ணி பேசி வாங்க முடியுமோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி என்னால் எவ்வளோ முடியுமோ நான் பேசி உங்களுக்காக நெகஷியபிள் பண்ணி கம்மி பண்ணி வாங்கித்தரேன். பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா 68 சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 67 இல்லை 66 வரைக்கும் ஃபைனல் வருவாங்க. நீங்கள் இல்லை ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 65-64 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட் வந்து பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசி டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம். சரியா ஃப்ரெண்ட்? ஸோ வந்து இதுதான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். வேறு எதாவது டீட்டெயில் தேவைன்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபோனில் சரியாக பேசிக்கணும். அதேபடியே நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல இந்த ஒரு 2-3 நாளாக, கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் கண்டிப்பாக நான் கால் பண்ணி எல்லாேருக்கும் பேசிடுறேன். சரியா ஃப்ரெண்ட்? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.